ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பாலைவனத்தை பற்றி ஒரு ஃபேக்ட் வீடியோஸ் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, பாலைவனம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, மனிதன் வாழ தகுதி இல்லாத இடம் தான் பாலைவனம்னு சொல்லுவோம். ஏன் தகுதி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே மழை பொழிகிற அளவு பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு 40 சென்டிமீட்டருக்கும் கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற இடத்துல மனுஷனால் சர்வே பண்ண முடியாது. அதனால் மனிதன் வாழ தகுதி இல்லாத இடம் பாலைவனம்னு சொல்கிறோம். பாலைவனம் பார்த்திங்கன்னா ரெண்டு வகை இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு டெசர்ட், ஹாட் டெசர்ட். கோல்டு டெசர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்க்டிக், அண்டார்டிகா இந்த ஏரியாவில் இருக்குது இல்லையா, பனி சூழ்ந்த பகுதி, இது தான் நம்ம கோல்டு டெசர்ட்னு சொல்கிறோம். ஹாட் டெசர்ட் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி ஹாட் அப்படி சொல்கிற முடியல, அதாவது ரொம்ப வெப்பம் அதிகமாக இருக்குது இல்லையா, மண் பாலைவனங்கள், அதாவது நம்ம சொல்கிற சஹாரா, உலகிலேயே மிகப்பெரிய பாலைவனம் சஹாரா, அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாட் டெசர்ட்டுக்கு சொல்லலாம். ஹாட்ரிக் அப்புறம் அண்டார்டிகா, இங்கே இருக்கிற பாலைவனத்தில், கோல்டு பாலைவனத்தில் பார்த்திங்கன்னா -40 டிகிரிக்கும் கீழே பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் இருக்கும். அதனால தான் அதை கோல்டு டெசர்ட் சொல்கிறோம். ஹாட் டெசர்ட் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி ஹாட், அதிகபட்ச வெப்பநிலையும் இருக்கும், அது நைட் டைமில் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் குளிரும் இருக்கும். இங்கே ரெண்டுமே எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்கும் ஹாட் டெசர்ட்டில். ஓகே, உலகில் இருக்கிற தரைப்பகுதியில் 1/3 வந்து பாலைவனமாக தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது தரைப்பகுதியில் 1/3, அப்படி இல்லைனா உலகத்தில் 1/5 வந்து பார்த்திங்கன்னா பாலைவனமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. உலகிலேயே மிகப்பெரிய பாலைவனம் எதுன்னு பார்த்திங்கன்னா அண்டார்டிகா டெசர்ட். ரெண்டாவது பெருசு எதுன்னு பார்த்திங்கன்னா ஆர்க்டிக் டெசர்ட். ரெண்டுமே கோல்டு டெசர்ட்டு. மூணாவது தான் சஹாரா பாலைவனம், அது ஹாட் டெசர்ட். சஹாரா பாலைவனத்தோட அதிகபட்ச டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா ஆவரேஜாக 40 டிகிரி செல்சியஸ்லேருந்து 47 டிகிரி செல்சியஸ் இருக்கும் ஆவரேஜாக. ஆனால் ஹையஸ்ட் டெம்பரேச்சர் எதுன்னு பார்த்திங்கன்னா 58 டிகிரி செல்சியஸ். இது வந்து பார்த்திங்கன்னா 1913 ரெக்கார்டாக மெஷர் பண்ணியிருக்காங்க, ஹையஸ்ட் ரெக்கார்டாக மெஷர் பண்ணியிருக்காங்க. வேர்ல்டுலே ஹையஸ்ட் டெம்பரேச்சர் வந்து 58 டிகிரி செல்சியஸ் சஹாரா பாலைவனத்தில். கோல்டு டெசர்ட்னு சொல்கிறோம் இல்லையா, அண்டார்டிகா, அதில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா -49 டிகிரி செல்சியஸ்லேருந்து -97.7 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும். அண்டார்டிகா பாலைவனத்தில் பார்த்தீங்கன்னா உலகில் உள்ள 90% நன்னீர் அளவு பார்த்தீங்கன்னா அங்கே உறைஞ்ச நிலையில் இருக்குது. அப்போ நம்ம மீதி நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா வெறும் 10% வாட்டர் தான் நல்ல நீர் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். மீதி 90% உறைந்த நிலையில் பனிப்பாறைகளாக இருக்குது அண்டார்டிகா ஆர்க்டிக் ஏரியாவில். அதே மாதிரி ஃபஸ்ட்டு டைனோசர் முட்டை பார்த்தீங்கன்னா கோபி பாலைவனத்தில் தான் 1923 கண்டுபிடிச்சிருக்குங்க. ஆமாம், டைனோசர் முட்டை பார்த்தீங்கன்னா பாலைவனத்தில் தான் நம்ம எச்சமாக கண்டுபிடிச்சிருக்கோம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோபி டெசர்ட், சைனாவுக்கும் தென் மங்கோலியாவுக்கும் வடமேற்கு பகுதியில் இருக்குது கோபி டெசர்ட். இது வந்து பார்த்தோன்னா வேகமாக வளர்ந்து வர பாலைவனத்தில் ஒன்று கோபி டெசர்ட். இந்தியாவோட மிகப்பெரிய பாலைவனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் இருக்கிற தார் பாலைவனம் தான். பாலைவனத்தில் மனிதர்கள் பயன்படுத்துகிற முக்கிய விலங்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டகம். ஏன்னா நம்ம பாலைவனத்தில் ட்ராவல் பண்ண ஒட்டகம் தான் பெஸ்ட்டு, நம்மளால் நடக்கலாம் முடியாது அதில். அதேமாரி பாலைவனத்தில் முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு விலங்கு இருக்குது, என்னன்னு பார்த்தீங்கன்னா பாலைவன ஆமை. ஆமாம், பாலைவன ஆமை பார்த்தீங்கன்னா இதால் தண்ணீர் இல்லாமல் 1 வருஷம் வரைக்கும் வாழ முடியும். அதேமாதிரி 50 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே இருக்கிற டெம்பரேச்சரும் இதால் சர்வே பண்ண முடியும். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மோஜாவோ பாலைவனத்தில் அதிகமாக இருக்குது பாலைவன ஆமை. பாலைவனத்தில் பார்த்தீங்கன்னா உயிர்கொல்லி பாம்புகளும் அதிகமாக இருக்குது, கிங் கோம்ப்ராஸ் இருக்குது இல்லையா, அது அதிகமாக பாலைவனத்துலேயும் பார்க்க முடியும். அதேமாதிரி பாலைவனத்தில் விஷ தேனீக்கள் அதுவும் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். உலகிலேயே மிகப்பெரிய பறவைன்னு சொல்கிற ஹார்ஸ்டிச் இருக்குது இல்லையா, அதுவும் பார்த்திங்கன்னா பாலைவனத்தில் தான் அதிகமாக காணப்படும். ஆப்பிரிக்க பாலைவனத்தில் பார்த்திங்கன்னா மனுஷங்களுக்கு ஆபத்து தரக்கூடிய, அப்புறம் மனிதர்களை கொல்லக்கூடிய காட்டு நாய்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நரிகள், அப்புறம் தீக்கோழிகள், இது மாதிரி மொத்தம் 40 வகையான மனிதர்களை கொல்லக்கூடிய மிருகங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பாலைவனத்தில் இருக்கிற தாவரங்கள் மரங்கள் பார்த்திங்கன்னா நீரை தக்க வச்சிக்கிற தன்மையோடு இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆமாம், சப்பாத்தி களி இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணோன்னா அதில் தண்ணி இருக்குது இல்லையா, அந்த மாதிரி தான். ஏன்னா தாவரங்கள் வந்து, பாலைவன தாவரம் வந்து தண்ணீரை சேமித்து வைக்கிற தன்மையில் இருக்குன்றாங்க.
இதே மாதிரி ஆர்க்டிக் பாலைவனம், பனிப்பாலைவனம் இருக்கு இல்லையா, அங்கே பார்த்தீங்கன்னா 700 வகையான தாவரங்களும் 120 வகையான விலங்குகளும் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க ரிசர்ச் படி. மனுஷங்கள் பாலைவனத்தில் ட்ராவல் பண்ணும்போது முக்கியமாக இதை பார்க்காம போக மாட்டோம், எதுன்னு பார்த்தீங்கன்னா தேள். ஆமாம், பாலைவனத்தில் பார்த்தீங்கன்னா விஷத்தன்மை வாய்ந்த பல வகையான தேள்கள் இருக்குது எல்லா விதமான பாலைவனத்துலேயும். அப்புறம் மழைக்காடுகள், நிலங்கள் இந்த மாதிரியான இடத்துல நடக்கிற காலநிலை மாற்றத்தை விட பாலைவனங்கள் தான் அதிகமான காலநிலை மாற்றம் நடக்குது. அதனால தான் பார்த்திங்கன்னா பாலைவனம் அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும். அங்கே இருக்கிற விலங்குகளும் பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாரி சர்வே ஆகின்னு இருக்கும். அதே மாதிரி மனுஷங்க பாலைவனத்தை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா முக்கியமாக ரிசர்ச்சஸ், ஆமாம், நியூக்ளியர் ரிசர்ச்சுக்கெலாம் பார்த்திங்கன்னா பாலைவனம் முக்கியமாக இருக்குது. நம்ம இந்தியாவில் கூட தார் பாலைவனத்தில் தான் நீ ஃபஸ்ட்டு நியூக்ளியர் பாம் ரிசர்ச் பண்ணாங்க பொக்ரானில். அதே மாதிரி பாலைவனம் வழியாக சாலைகள் அமைச்சு பல நாடுகளுக்கு இடையே இன்டர்நேஷ்னல் பார்டர்ஸ்லாம் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. இதே மாதிரி பாலைவனத்தில் இன்னும் நிறைய ரிசர்ச்லாம் நடக்குது. நமக்கு கிடைக்கிற கச்சா எண்ணெய் பார்த்தீங்கன்னா யுஏஇ, ஈராக், ஈரான், யுஎஸ்ஏ இந்த மாதிரி இடம்லாம் பார்த்தீங்கன்னா பாலைவன ஏரியா இருக்கிற இடத்துல தான் கச்சா எண்ணெயே கிடைக்கும். அங்கே ஆழ்துளை கிணறு மூலிமா கச்சா எண்ணெயை பூமியிலேருந்து வெளியே எடுத்து நமக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. இதிலேருந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட்லாம் நம்ம பிரித்து பை ப்ராடக்டாக வெளியே எடுப்போம். இந்த மாதிரி பாலைவனத்தை பற்றி நமக்கு தெரிஞ்சும் தெரியாமல் நிறைய இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இதோட அடுத்த ஃபேக்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை.